என் பேர் சங்கர். நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஒரு ஐடி ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுட்டு இருக்கேன். யூஎஸ்ல ஒரு 15 இயர்ஸ் இருந்தேன். மைக்ரோசாஃப்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே கிடைச்சது லைஃப்ல, எல்லாம் சாட்டிஸ்ஃபைட். அப்புறம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இது வரைக்கும் ஒரு 5 கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டேன். நீங்க வந்து 6வது ஆளு இப்ப, அதுவும் வந்து நீங்க இந்த பிரபஞ்சம் தான் என்ன வந்து உங்களை கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லாத்தையும் கரெக்டா சொல்றீங்க. இப்போ நான் இது வரைக்கும் 6 பேர் அட்டன் பண்ணி, நீங்க 6வது ஆள் அப்படின்னு சொன்னீங்களா, விபாசனாலு வேதாந்தி மகரிஷி இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இப்போ வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நான் எடுத்துக்கிட்ட மெசேஜ் என்ன அப்படின்னா, இதுக்கு மேல கண்டினியூ பண்ணி எல்லாத்தையும் குழப்பிக்க வேணாம். தெர் இஸ் நோ எண்ட் ஆக்சுவலா. இதுக்கப்புறம் அடுத்தது நான் திரும்ப போயிட்டே இருக்கேன்னா தேடி தேடி கிடைச்சில, அதுக்கப்புறம் போதும் பண்ணீங்கன்னா போதும் அப்படின்ற மெசேஜ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஐ எம் கோயிங் டு ஃபாலோ ஒன்லி திஸ். ஸோ ஐ காட் தி ஆன்சர். தேங்க் யூ. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எங்க நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் அன்பு காட்டணும் தாங்க நினைக்கிறேன். அதிக அன்பு காட்டணுன்ற ஆசைலாம் இருக்கு. ஆனா என்னை லூசு பையன் நினைச்சுக்கிறாங்க, முட்டா பையன் நினைச்சுக்கிறாங்க, என்னை ஏமாத்திடுறாங்க. இந்த மாதிரியான எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம். அதிக அன்பு காட்ட வேண்டும் என்பதுதான் இறைவனினுடைய ஆசை, இயற்கையின் விதி. ஏன்னா இயற்கை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மை, கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. ஒரு மனிதனும் அப்படி தான் ஆக வேண்டும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில், இந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் அதிக அன்பு காட்டுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களை முட்டாள்தான் நினைப்பான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்கான்னு வைங்க, எப்பயுமே ஓவர் அன்பு நீங்கள் காமிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நல்லா இருக்கீங்களா, ஆ சாப்பிடுங்க, இதை எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அன்பே அவனை மிஸ்கைடு பண்ணும். எப்படி தெரியுமா பண்ணும், உனக்கு ஏதோ விஷயம் தெரியாது போல, ஏதோ பைத்தியாரனாக இருப்பான் போல, இன்னும் மற்றவன்லாம் நம்மளை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறான், இவன் மட்டும் ஓவர் அன்பு காட்டுறான்னு சொல்லி நம்மளை உயர்ந்த நிலையில் நினைக்க மாட்டான். இவன் பைத்தியாரம் போலன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த நேரத்தில் அதிக அன்பு காட்டணும், எந்த நேரத்தில் இந்த உலகத்தில் என்ன நான் பாதுகாத்துக்கிறதுக்கு நான் சில சேஃப்டி மெஷர்ஸோடு இருக்கணுன்ற சில மீட்டர்ஸ் இருக்குது. அந்த பக்குவத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த மீட்டர் தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஒருவேளை 24 மணி நேரமும் அதிக அன்பு காட்டக்கூடிய தன்மைக்கு உயர்ந்துட்டீங்கன்னா வேற லெவல். நீங்கள் உங்களெல்லாம் உங்களோட வளர்ச்சி யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஒளிதேகம் அடைந்து காத்தோட காத்தா கரைஞ்சாலும் கரைஞ்சிருவீங்க. வள்ளலார் அதான் சொல்றாரு, ஆன்மூர் ரொம்ப ஜாஸ்தியாகி உயர்ந்த நிலைக்கு போகும்போது ஒளிதேகம் அடைந்து விடுவீர்கள், ஞான ஒளிதேகம் அடைந்து விடுவீர்கள்ன்றாரு. சரி ஓகே, நம்ம அந்த அளவுக்கு இப்போ போகலனாலும் ஓரளவுக்கு அன்பு காட்டும் போதே என்னை தவறாக நினைச்சுக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அப்படிப்பட்ட சம்பவம் நடக்குதுன்னா, நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அன்பு அதிகமாக காட்டுங்க. அன்பு காட்டும் போது, டேய் நான் அன்பு காட்டுறேன் ஆனால் என்னை முட்டா பையன் நினைச்சுக்காத, எனக்கு விஷயம் தெரியும் அப்படின்ற அந்த விஷயத்தை அப்பப்போ கன்வே பண்ணிடணும். இது எப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இது அதே வாட்ச்மேனை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. டெய்லி சாப்பாடு வாங்கி தரீங்க, என்னப்பா நல்லா இருக்கியான்னு விசாரிக்கிறீங்க, அவனுக்கு வேணுங்கிற உதவிகள் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு எல்லா வாட்ச்மேனும் அப்படி இருக்க மாட்டான், எல்லா மனிதரும் அப்படி இருக்க மாட்டான். ஒருவேளை அவன் உங்களை முட்டாள்தனமாக என்றான் அப்படின்ற ஒரு கேரக்டராக இருக்கிறது தெரிய வந்ததுன்னா, டக்குன்னு ஒரு நாள் அந்த ஒரு சாட்டை எடுத்து ஒரு அடிக்கிற மாதிரி, டேய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன அங்கே பார்க்குற, சரியில்லாத விஷயம் பண்ணிகிட்டு இருக்க, தவறு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த வாய்ஸை கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசணும். அப்போ தான் அந்த பயம் என்பது அவர்களுக்கு இருக்கும். இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்போ பயத்தை காட்டணுமோ அப்போ தான் பயத்தை காட்டணும். இது பயத்தை காட்டுறதுல அவன் பயப்படுறான், நடுங்கிறான், அந்த சுகம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் மாட்டிக்கக்கூடாது. நம்ம பயத்தை காட்டுறதுலேயே கெத்தாக இருக்கணும். பயத்தை காட்டுறதுலேயே குறிக்கோளோட இருக்கணுன்ற நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேரக்டர் ஸ்பாயில் ஆகிடும். அப்போ என்னென்னா, இது எப்படி தெரியுங்களா, சாப்பாடு சாப்பிடணும் அதுதான் கான்செப்ட்டு. ஆனால் சில நேரத்தில் கூல் சாப்பிட்ற மாதிரி தோணும், சில நேரத்தில் காரமான உணவுப் பொருட்கள் சாப்பிட்ற மாதிரி ஆசை இருக்கும், சில நேரத்தில் குலோப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரி தோணும், சில நேரத்தில் மோர் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணும், சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எல்லாம் உப்பு சப்பு இல்லாமல் சும்மா எதையாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும், சில நேரத்தில் எதுவுமே சாப்பிட வேண்டாம், லிக்விட் ஐட்டம் ஏதாவது குடித்தா நல்லாயிருக்குன்னு தோணும். ஆனால் எது சாப்பிட்டாலும் உங்கள் பசி அடங்குது இல்லையா. அதுபோல தான் அன்பு காட்டும் போது எப்போ அன்பு காட்டணும், எப்போ அவனுக்கு வேணுங்கிற தெளிவை கொடுக்கணுன்றது நீங்கள் தெளிவாக இருக்கணும். இந்த தெளிவெல்லாம் உடனேலாம் வந்துடாது, நீங்க பழக 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 தான் வரும். அது உடனே வர்றதுக்கு உண்டான பேஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அந்த பேஸை புடிச்சு புடிச்சு நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய டீப்பான டெக்னிக்ஸ், அந்த நுட்பம் என்னன்றது தெரியும். அது வரைக்கும் அது தெரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அன்பு காட்டும் போது சில பேர் முட்டாளா நினைக்கத்தான் செய்வான். ஒரு பாம்பு எப்பயுமே சும்மாவே இருந்ததுன்னா தூக்கி போட்டு விளையாடுவான், அடிப்பான்,
கொலை கூட பண்ணிடுவான், ஆனால் அந்த பாம்பு கொத்ததான் கூடாதே தவிர சீரக்கூடிய அந்த தன்மையிலிருந்து அந்த பாம்பு விலகி விடவே கூடாது. அதுபோல தான் சீருவது என்பது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக சீருவதையே புலப்பாக வச்சுட்டு இருக்கக்கூடாது. பாம்புக்கும் பிரச்சனை, அடுத்தவனுக்கும் பிரச்சனை, நீங்கள் மேன்மை நிலையை அடைய முடியாது. இதில் நீங்கள் புரிந்து கொள்வது என்ன? அன்பு எப்போ காட்டணுமோ அப்போ அன்பு காட்டணும், தேவைப்படக்கூடிய நேரங்களில் கோபத்தை காட்டுவது தப்பில்லை. ஆனால் கோபத்தை காட்டுறதே புலப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே வீணாக போயிடும். எல்லாத்தையுமே ஒரு ஊறுகாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் அன்பு நீங்கள் முழு நேரம் உணவாக யூஸ் பண்ணிங்கன்னா தவறே கிடையாது. ஏன்னா அன்பு எவ்வளவு காட்ட 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 அதிக டோசேஜ் ஆக ஆக அது உங்களுக்கு நன்மை தான் பயக்கும், தீமை பயக்கவே பயக்காது. இதுதான் உண்மை. வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது. அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. எல்லாரும் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.